சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயப்பிரகாஷின் மோட்ச சூத்திரம் அத்தியாயம் 22 பகுதி 2. சென்ற பகுதியில் நாம் பார்த்தது மூலாதாரம் என்கின்ற ஒரு நிலை எங்கு உள்ளன என்று. இப்பொழுது நாம் நமக்கு ஜீவன், மனம், அகங்காரம் என்ற ஒரு மூன்று நிலைகள் உள்ளன என்பதை நாம் பதிவுகளில் பார்த்தோம். ஜீவன், மனம், அகங்காரம் என்று மூன்று நிலைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றிற்கும் ஜாக்கிரதை, சுசுப்தி, சொப்பனம் என்கின்ற மூன்று நிலைகள் உள்ளன. ஒவ்வொன்றிற்கும் அவ்வாறாக இருக்கின்றன என்று ஞானப்பிதா அவர்கள் இங்கு விளக்கம் தருகிறார்கள். மூன்று நிலைகள் இருக்கின்றன என்று. இவை இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலை ஜாக்கிரதை, சுசுப்தி, சொப்பனம் ஆகும். இப்பொழுது உள்ள நிலை ஜாக்கிரதை, சுசுப்தி, சொப்பனம் என்று ஆகின்றன. ஆனால் உண்மையான நிலை என்ன என்று ஞானப்பிதா குறிப்பிடுகிறார்கள் என்றால், சொப்பனம், சுசுப்தி, ஜாக்கிரதை இவ்வாறாகத்தான் அதை வரிசைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக அனைவரும் அபிமானிப்பது ஜாக்கிரதை, சுசுப்தி, சொப்பனம் என்று. ஆனால் சொப்பனம், சுசுப்தி, ஜாக்கிரதை இவ்வாறாக வரிசைப்படுத்த வேண்டும் என்று. அவ்வாறாக வரிசைப்படுத்துவதால் நாம் இங்கு எந்த விதமான தத்துவத்தை புரிந்து கொள்கின்றோம் என்று பார்த்தோமானால், இங்கு சுசுப்தி என்பது இடையில் வருகின்றன. அதாவது சொப்பனத்திற்கு அடுத்து சுசுப்தி, ஜாக்கிரதை என்று வருகின்றன. உலகம் முதலில் இந்த உலகர் அபிமானித்து வரக்கூடிய ஒன்று சுசுப்தி என்கின்ற ஒன்றைத்தான் முதலில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது உறக்கம், சுசுப்தி, சொப்பனம், ஜாக்கிரதை, சுசுப்தியை தான் முதலில் குறிப்பிடுகிறார்கள். அதனால் உறக்கம் வந்த பிறகுதானே தொடர்ந்து சொப்பனம் வருகின்றன. அந்த சொப்பனத்தில் தானே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இவ்வாறாகத்தான் ஃபஸ்ட்டு சுளுத்தி தூக்கம், அதுக்கப்புறம் சொப்பனம், அதற்கடுத்து வந்து ஜாக்கிரதை என்று இவ்வாறாகத்தான் மக்கள் எண்ணி உள்ளார்கள். ஆனால் இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் எவ்வாறாக இருக்கின்றன என்று பார்த்தோமானால், இது நான் என்கின்ற அகங்காரத்திற்கு சார்ந்ததாக இந்த மக்கள் அபிமானித்து வந்த இந்த சுளுத்தி, சொப்பனம், ஜாக்கிரதை என்பது அகங்காரத்தை சார்ந்த ஒன்று. ஆனால் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நான் என்கின்ற அகங்காரத்திற்கு உட்பட்டு ஜாக்கிரதை நிலையாகும். அந்த அகங்காரத்தின் ஒரு ஜாக்கிரதை நிலையாகும். அதுவே மனிதன் தொழில், தூக்கம் என்று கருதுவது. தொழில், அதாவது நமக்கு எண்ணங்கள் எல்லாமே தோன்றுவது, அந்த தொழிலில் வரக்கூடிய தூக்கம் தூக்கம் என்று கருதுவது. இது வந்து அகங்காரத்திற்கு உரியது. அது மனதின் தொழிலை நிறுத்திய வேறு. இந்த தூக்கம் என்பது இப்பொழுது நாம் இருக்கக்கூடியதே ஒரு மகா தூக்கத்தில், ஒரு பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொப்பனத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் அபிமானிப்பது எவ்வாறாக இருக்கின்றன? நாம் இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நமக்கு ஒரு தூக்கம், ஒரு சுளுத்தி என்ற ஒன்று வருகின்றன. இதில் நாம் சொப்பனம் என்கின்ற ஒன்று வருகிறது என்று பார்க்கிறோம் அல்லவா? அதாவது நாம் ஏற்கனவே பேருருக்கத்தில் இருக்கின்றோம். இப்பொழுது வரக்கூடிய தூக்கம், அதில் வரக்கூடிய சொப்பனம் என்பது என்ன என்று பார்த்தால், மனதின் தொழிலை நிறுத்திய நேரம் தூக்கம் என்பது. மனதின் தொழிலை, அதாவது இப்பொழுது அந்த ஏற்கனவே இருந்த பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொப்பனத்தில், இந்த மாயா உலகில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது மனம் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. மனம் என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆனால் நாம் இதில் தூக்கம் வருகிறது என்றால் என்னவென்றால், இந்த மனமானது அந்த தொழிலை சற்று நேரம் நிறுத்துகின்றன என்பதுதான். சரி, அவ்வாறாக நிறுத்தும் போது இந்த தூக்கத்தில் ஒரு கனவு வருகிறதே, அது என்னவென்று பார்த்தோமானால், அந்த மனதானது தன்னுடைய தொழிலை நிறுத்தவில்லை. அவ்வளவுதான்,
முதலில் அது தூக்கம் என்று சுழித்தி என்று இருந்தால் நான் அந்த மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. பேருருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொப்பனத்தில் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த செயல்பாடுகளில் நிறுத்தம், சற்று நேரம் ஓய்வு, மனதிற்கு ஓய்வு, அந்த நிறுத்தம் தான் இப்பொழுது நாம் காண்கின்ற தூக்கம் என்று அபிமானிப்பது. ஆனால் அது மனதின் வேலையின் நிறுத்தம். ஆனால் அதற்குள் ஏற்படக்கூடிய ஒரு சொப்பனம் என்று வந்தால் அது என்னவென்றால் மனம் தன்னுடைய தொழில் என்கின்ற வேலையை நிறுத்தவில்லை என்று அர்த்தம். இவ்வளவுதான். இவ்வாறாக பார்க்கும்போது அந்த பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை வேறு. இது எவ்வாறாக இவ்வாறு அபிமானிக்கிறது என்றால் இது ஒரு அகங்காரத்திற்கு உரியது. இது மனதின் தொழிலை நிறுத்திய வேலை. அது தூக்கத்தில் காணப்படும் சிந்தனை எனலாம். தூக்கத்திலேயே சிந்தனை என்றால் அதே தொழில்தான். தன்னுடைய மனம் என்ற வேலைகள் செய்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கின்றன. இது சிந்தனை என்றும் சொல்லலாம். ஏனால் செயல்பட்டு கொண்டே இருந்தால் அது தொழில். அது செயல்படாமல் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அதை சிந்தி அதை எண்ணிக்கொண்டே இருந்தால் அது சிந்தனை. ஆனால் மனம் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த மூன்று நிலைகளைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இதை விட்டு நான் என்னும் அகங்காரம் உற்பத்தி ஸ்தானமான இந்த மூன்றிலையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நான் என்கின்ற அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான மனதுடன் போய் சேர்ந்து விட்டால் சேரும்போது அந்த உற்பத்தி ஒடுக்கம் என்று ஆகின்றன. இப்பொழுது புரிந்து கொண்டோம் அல்லவா? அதாவது நான் என்கின்ற அந்த அகங்காரம் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் போய் நின்று விட்டார். அந்த அகங்காரம் தானே இன்று நாம் மாயா உலகில் பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாயையாக இருக்கின்றோம். அந்த பேருறக்கத்தில் உண்டாகின்ற இந்த மாயையை, இந்த மாயையில் நாம் இருப்பது அகங்காரத்தினால். அந்த அகங்காரத்தை அந்த நான் என்கின்ற ஒன்றில் சேர்த்துவிட்டால் அந்த அகங்காரம் இல்லாத நிலை. அந்த நான் மனதுடன் போய் சேர்ந்து விட்டால் தொழில் இல்லை என்றால் மனம் அதற்கு வேலை இல்லை. உடனே அது தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமான ஜீவனோடு போய் நின்றுவிடும், அங்கு சேர்ந்து விடும். அது உற்பத்தி ஸ்தானம். அந்த உற்பத்தி ஸ்தானத்தில் போய் லயித்து விடுகின்றன, சேர்ந்து விடுகின்றன. அவ்வாறு பார்க்கும்போது அது மனதின் ஒடுக்கம், ஜீவ ஒடுக்கம் என்று சொல்லலாம். அதுதான் மூலாதாரம் என்கின்றார் ஞானபிதான் அவர்கள். நாம் இன்று அகங்காரத்தினால் நாம் ஏற்கனவே பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய சொப்பனத்தில் இருக்கிறோம் என்பதை எல்லோருக்கும் தெரிவது இல்லை. அது தெரிவதே யோகம், ஞானம். அவ்வாறாக தெரியாமல் இதுதான் வாழ்க்கை என்று வாழ்வது அஞ்ஞானம். அவ்வாறாக பார்க்கும்போது இந்த சொப்பனத்தில் நான் என்கின்ற அகங்காரத்தினால்தான் இத்தனையுமே உண்டாகின்றன. இந்த அகங்காரத்தை நானில் சேர்த்து நானே மனதில் மனமாக்கிவிட்டால் மனம் ஜீவனில் லயிக்கும் போது அது பிரம்மரண்டத்தில் அவ்வளவு அந்த அனைத்தும் ஒரு இடத்தில் நிற்கின்ற, எங்கு நிற்கின்றன? உற்பத்தி ஸ்தானத்தில். அந்த உற்பத்தி ஸ்தானம் அதுதான் மூலாதாரம் என்கின்றதை ஞானபிதாவர்கள் நமக்கு இங்கே தெளிவாக தெரிவிக்கின்றார். அதை விட்டு நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேருறக்கத்தில் இருக்கக்கூடிய சொப்பனத்தில் இருந்து கொண்டு இதுதான் பிரதானம் என்று இங்கிருந்து நாம் எங்கு மூலாதாரம் என்று பார்த்தால் நாம் அந்த மாயையில் அந்த சொப்பனத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளில் நாம் அபிமானிக்கிற அந்த உலக மக்கள் அபிமானிக்கிற அந்த மூலாதாரம் என்பது வேறு. யோக நிலையில் அதில் உண்மை பொருள் அது தத்துவங்களோடு பார்க்கும்போது அந்த நான் என்கின்ற அகங்காரம் தன்னை உற்பவமான அந்த உற்பத்தி ஸ்தானமான மனதுடன் சேரும் நேரம்தான் மனதின் சொப்ப நிலை. அதாவது அகங்காரம் மனதுடன் சேரும்போது வெளியில் உள்ள நிலைகளை பற்றி சிந்திப்பதற்கோ சங்கற்பம் செய்வதற்கோ அறிவதற்கோ மனதால் முடியும். அனைத்துமே வெளியில் இருக்கும்போது அதை சிந்திக்க சந்தர்ப்ப அறிவதற்கு அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எட்டு விதமான தொழில்களை செய்கின்றன என்று. காமன் புரோத லோபம் மோகம் மதம் மாச்சரியம் அசிஸ்டை என்று சொல்வார்கள். ஆக அந்த எட்டு நிலைகளில் மனம் செய்கின்ற ஒரு செயல்தான் தொழில். அதில் வரக்கூடிய அறிவு அனைத்தையுமே அந்த நான் என்கின்ற அகங்காரத்தில் அது உற்பத்தி ஸ்தானமான போய் இடத்தில் போய் நிலை பெறுவது, சக்தி முழுவதும் அங்கு விரயமாக ஒருங்கிணைப்பது,
அந்த அகங்காரத்திற்கே உண்டு. அந்த சக்தி முழுவதும் அந்த அகங்காரத்தில் ஜீவ நாசமாய் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அந்த சக்தி முழுவதும் அகங்காரத்திற்கே உண்டு. அந்த நான் என்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.